இந்த செய்தியை வழங்குபவர்கள் சாரதா கங்காதரன் காலேஜ் புதுச்சேரி. ரவி கலர்ஸ், இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம். மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ், எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ், 90s, நைட் சூட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வேர், ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. நாட்டிலேயே அதிகப்படியாக சூரிய சக்தி புதுச்சேரி மாநிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்றும் அதற்காக மத்திய அரசின் 3 விருதுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி முழுவதும் தனியார் வீடுகள் மற்றும் நிறுவனங்களில் சூரிய சக்தி மூலம் 4.5 கோடி யூனிட் மின்சாரம் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும், சொந்த தேவைக்கு போக அரசு மின்துறைக்கு வழங்கினால் அதை அவர்களது மின் உபயோக பில் மூலம் பணம் வரவு வைக்கப்படும் என தெரிவித்த அமைச்சர் நமச்சிவாயம், நம்முடைய மாநிலத்தில் இன்னைக்கு தண்டு தடை இல்லாம சீரான மின்சாரத்தை நம்முடைய மின்துறை மூலமா இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி நம்முடைய மின் தேவை கடந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா 470 மெகாவாட் மின் தேவை இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்முடைய புதுவை மாநிலத்தின் மின் தேவை வந்து பாத்தீங்கன்னா 510 மெகாவாட்டா இன்னைக்கு உயர்ந்திருக்கு. அங்க உயர்ந்திருந்தாலும் கூட அந்த மின் தேவையை மின் நம்முடைய தடை இல்லாம அந்த மின்சாரத்தை கொடுக்கறதுக்கு அரசு முன்கூட்டியா அதற்கான நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காற்றாலை மூலமா மின்சாரம் வாங்குவதற்கும், சோலார் பவர் மூலமா மின்சாரம் வாங்குவதற்கும், தெர்மல் பவர் மூலமா மின்சாரம் வாங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் எங்களுடைய துறை மூலமாக எடுக்கப்பட்டு அதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கின்றது. குறிப்பா பார்த்தோம்னா எதிர்கால மின் தேவையை கணக்கிட்டு நம்ம இப்பவே அந்த மின் அந்த தேவையை கணக்கிட்டு நெய்வேலி லிக்விட் பழுப்பு நிலக்கரி ஒப்பந்தத்தோடு நிறுவனத்தோடு கிட்ட 100 மெகாவாட் மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தம் இன்னைக்கே போட்டுக்கிறோம். அது எப்ப காலம்னா 24-25 ஆண்டு, அந்த ஆண்டுல எவ்வளவு நமக்கு மின் தேவைப்படும் அப்படின்றத கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு அதற்கான ஒப்பந்தத்தை இப்ப நம்ம போட்டுக்கிறோம். இந்த அவையை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துள்ள கலையப்பட்டிருக்கின்றேன். உறுப்பினர்கள் கோரிக்கைக்கு பதிலளிக்கையில், புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த 37 போக்குவரத்து சிக்னல்கள் சரிசெய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், புதுச்சேரி நகர பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளை அப்புறப்படுத்த முயலும் போது எந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்களுக்கு ஆதரவாக வரக்கூடாது என வேண்டுகோள் விடுத்தார். மேலும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் குரங்கு அம்மை நோய் முற்றிலுமாக இல்லை என்றும், அறிகுறி வந்தால் சென்னைக்கு அனுப்பி பரிசோதனை செய்யப்படுகிறதாகவும், தேவையான விழிப்புணர்வு மக்களிடம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் தெரிவித்துள்ளார். முத்து சில்க் ஹவுஸ், பாண்டிச்சேரி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.